வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி பேருந்து நிலையம் அருகே பட்டாசு விற்பனை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி பேருந்து நிலையம் அருகே மோகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை விற்பனை கடை உள்ளது. இந்த விற்பனை கடையில் வந்து இன்னைக்கு வந்து வேலூர்ல அதிகபட்சமான உச்சநிலை வெயில் வந்து அதிகரித்த நிலையில வந்து எதிர்பாராத விதமாக அந்த பட்டாசு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் வந்து முற்றிலுமாக அந்த கடை முழுவதும் எரிந்து நாசமானது. இந்த விற்பனை மையத்தில் வந்து அந்த மோகன் உரிமையாளர் மோகன் என்பவர் வந்து அது உள்ளே விற்பனை செய்து கொண்டிருந்த போதும் அவர் கூடவே அவருடைய பேரப்பிள்ளைகள் தனுஷ் மற்றும் தேஜஸ் என்பவர் வந்து உள்ளவே இருந்துள்ளார்கள். இந்த தீ மலமளவென எரிந்து வெளியே எரிந்த நிலையில் அவர்கள் வெளியே வராமல் உள்ளே சிக்கிக்கொண்டு மூவரும் சம்பவ இடத்திலேயே வந்து உடல் கருகி இறந்து விட்டனர். இந்த பட்டாசு விற்பனை மையம் எரிந்தது குறித்து வந்து தீயணைப்பு துறையினர் அந்த நிலையில வந்து தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த தீயணைத்தனார்கள். அதன் பிறகு வந்து தற்சமயம் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் மற்றும் வந்து மாவட்ட எஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து நடந்தது குறித்து விசாரணை நடத்தி கொண்டு வருகிறார்கள்.